ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னோட பேர் ஜெயக்குமார். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் தூங்கிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் பற்றி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபிளான பிளாட்ஃபார்மு. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 90 மில்லியன் பீப்புள் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் புழங்குற ஒரு பிளேஸ் இது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் எந்த ஒரு வேல்யூவும் செய்யாமல் ஏர்ன் பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கில் செட்டும் தேவை கிடையாது. சோ லிட்டரலி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் இதுல ஏர்ன் பண்ண முடியும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட பேர் ஜெயக்குமார். அண்ட் கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஐபோன் 12 கான கிவ்வே ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சோ மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் 300,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போறோம். சோ அப்படி ரீச் பண்ணும் பொழுது ஒரு வீடியோ ரேண்டமா செலக்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு கமெண்ட் வந்து ரேண்டம் கமெண்ட் பீக்கர் மூலமா செலக்ட் பண்ணி சோ அந்த லக்கி நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் 12 வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் பண்ண போறேன். சோ மறக்காம இந்த கிவ்வேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் பத்தி தான் பார்க்க போறோம். அண்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம்ல எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண தேவையில்ல. சோ நீங்க எந்த வேல்யூம் செய்யாம எந்த ரிஸ்க்கும் எடுக்காம இதுல எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சோ பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனான்ஸ் தான் வேர்ல்டுலே லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச். நான் சொன்னேன் இல்லைங்களா, சோ நீங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும். சோ ரேங்கிங் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸ் தான் இருக்கு. மத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பைனான்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப குட்டியான எக்ஸ்சேஞ்சுங்க தான். ஓகேங்களா, சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க என்னோட லிங்க் யூஸ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணுங்க. பிகாஸ் அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணீங்க அப்படின்னு பொழுது சோ ஸ்பாட் எக்ஸ்சேஞ்சில் நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு பொழுது எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் 0.1% வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. சோ என்னோட லிங்க் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு பொழுது அதுல இருந்து உங்களுக்கு 20% வந்து பாத்தீங்கன்னா கேஷ் பேக்காக கிடைக்கும். அதுவும் வந்து லைஃப் லாங் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. சோ மறக்காம என்னோட லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ரெஃபரல் கோட் இருக்கும். சோ ரெஃபரல் கோட்ல வந்து பாத்தீங்கன்னா JR20 அப்படின்றத என்டர் பண்ணிட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு பைனான்ஸ் அக்கவுண்ட் இருந்தாலும் சரி, சோ நீங்க உங்களோட ஃபேமிலிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி கொடுங்க. அப்படி ஓபன் பண்ணும்போது என்னோட கோட் JR20 அப்படின்றத என்டர் பண்ணீங்க அப்படின்னு பொழுது சோ உங்களுக்கு அந்த 20% வந்து பாத்தீங்கன்னா எல்லா அக்கவுண்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சோ மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அக்கவுண்ட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன KYC process இருக்கும். சோ நீங்க உங்களோட பான் கார்டும் ஆதார் கார்டும் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா வச்சுக்கோங்க. பட் நீங்க பயப்படவே வேண்டாம், பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா இது வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றதுனால பல கோடி ரூபாய் புழங்குற ஒரு பிசினஸ் அப்படின்றதுனால இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டபிளான பிளாட்ஃபார்ம் தான். நிறைய பேர் இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நானுமே வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சோ அதனால பேசிக்கலி எந்த பிரச்சனையும் இல்ல. ஆல்ரைட், வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கேம் விளையாடலாம். சோ இந்த வீடியோக்கு வந்து எவ்வளவு லைக்ஸ் வருதோ சோ அந்த லைக் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு சேரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா டொனேட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோக்கு ஒரு லட்சம் ஒரு 2000 லைக்ஸ் வந்தது அப்படின்னு பொழுது 2000 ரூபீஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபேவரட் சேரிட்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் டொனேட் பண்ண போறேன். சோ நீங்க எந்த சேரிட்டிக்கு டொனேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ சோ அதையும் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாப்ல எந்த சேரிட்டி வருதோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா டொனேட் பண்ணிடுவோம். சோ மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சோ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சோ பைனான்ஸ் ஓபன் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணீங்க அப்படின்னு பொழுது உங்களுக்கு ஏர்ன் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கிறது உங்களால பார்க்க முடியும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா சிம்பிள் ஏர்ன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, சோ இதுல தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ண போறோம். அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் அவைலபிளா இருக்கிறது பார்க்க முடியும். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிஆர்னா ஆனுவலைஸ்டு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் வருது அப்படின்றது தான் ஏபிஆர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஎஸ்டிடி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும், அல்லது யூஎஸ்டி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பியூஎஸ்டி ஆகட்டும் அல்லது யூஎஸ்டிடி ஆகட்டும் சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி தான். சோ நீங்க டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னு பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 8% வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் தராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அண்ட் அந்த 8% மட்டும் இல்லாம நம்ம ட்ரெடிஷனலாவே பார்த்தோம் அப்படின்னு பொழுது சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் டாலரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பாத்தீங்கன்னா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது தெரியும். சோ இந்த 8% இல்லாம யூஎஸ் டாலரோட அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா 3% நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கூடும். ஓகேங்களா, சோ அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் 11% to 12% வந்து பாத்தீங்கன்னா ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிட்டு இருக்கு. பிகாஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்டி டாலராக மாத்திட்டு சோ அதை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுல 8% கிடைக்குது அப்படின்னு பொழுது கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு பொழுது நமக்கு இந்தியன் ருபீஸாக 12% வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் கிடைச்சிட்டு இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன அமௌண்டாக தெரியலாம், இது வருஷத்துக்கே 12% அப்படின்றது ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி தெரியலாம், மாசத்துக்கு 1% அப்படின்றது. பட் நீங்க யோசிச்சு பார்க்கணும், சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ப்ராடக்ட். ஓகேங்களா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கேபிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனான்ஸ் நிறுவனமே வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் இல்ல அப்படின்றது ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் போனீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6% தாண்ட
பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிங்க அப்படின்னு பொழுது அரௌண்ட் 12% நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் தென் மியூச்சுவல் ஃபண்டில் ரிஸ்க் இருக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் 6% கூட கிடைக்காம போகிறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்கம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு இன்னொரு ஒரு சின்ன கேல்குலேஷன் காட்டுறேன். ஸோ இந்த சிம்பிள் இயர்ல நீங்கள் ஜஸ்ட் 4 lakh டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னு பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா 48,000 உங்களுக்கு கிடைக்குது. ஆல்மோஸ்ட் 48,000. ஸோ 45,000 48,000 வரைக்கும் கிடைக்கும் பிகாஸ் 11-12% அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதே வந்து நீங்கள் மாதத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,000 rupees வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த 4,000 உங்களுக்கு சின்ன அமௌண்ட்டாக தெரியலாம். பட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் போடலாம் ஒரு பைக்குக்கு, அண்ட் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டலாம், இன்டர்நெட் பில் கட்டலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செலவுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 4,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்கம் ஆனது நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் 100% பாசிவான இன்கம் தான் இது. ஸோ யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் இயர்னில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நெகட்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெபாசிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியாக மாற்றணும் ஓகேங்களா. யூஎஸ்டிடி அப்படின்றது அது ஒரு கிரிப்டோ கரன்சி தான். பட் அந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலரோட வந்து பார்த்தீங்கன்னா பெக்காக இருக்கும். ஒரு யூஎஸ்டிடி வந்து ஒரு யூஎஸ் டாலரோட வேல்யூ ஓகேங்களா. ஸோ அந்த யூஎஸ்டிடி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் இந்த 12% ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான் ஓகேங்களா. ஸோ பி2பி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ பி2பி மூலமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இந்தியன் ருபீஸை வந்து பார்த்தீங்கன்னா சுலபமாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியாக மாற்றலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கிளிப் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்டாச் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த யூஎஸ்டிடியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றது தெரியும். அண்ட் ரெண்டாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு $1,000 வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 8% அப்படின்றது கிடைக்கும். நீங்கள் $1,000 மேலே டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னும் பொழுது ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ஆகிடும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒரு 4 lakh டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $4,800 டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 or 5 அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் ஓகேங்களா. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 lakh, 4 lakh எப்படி டெபாசிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 adults இருக்காங்க அப்படின்னு பொழுது அந்த 4 பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு ஒருத்தர் அக்கௌண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் $1,000 போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் இன்கன்வீனியன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட ஃபேமிலிக்கும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னு பொழுது JR20 அப்படின்ற கோட் என்டர் பண்ணுங்கள், அல்லது கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட லிங்க் யூஸ் பண்ணி சைன் அப் பண்ணுங்கள். ஸோ அப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு 20% வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் எக்ஸ்சேஞ்ச் ஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ரிடக்ஷன் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் $100 வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிடக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு $1,000 வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெபாசிட் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா $1,000 அப்படின்றத என்டர் பண்ணிக்கிட்டேன். அண்ட் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.2 USD வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு $1,000 இருக்குது அப்படின்னும் பொழுது அந்த $1,000 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சேல் பண்ணிவிட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் விட்ரால் பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஃபீஸும் கிடையாது, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஃப்ரீ தான். பிகாஸ் P2P வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கிடையாது, 0 fees தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட்டும் விட்ராலும் பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிடீம் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு போகிறேன். மேபி ஒரு 1 or 2 days கழிச்சு ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் எஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோட நான் அவங்கள மீட் பண்ணுறேன். சே வண்டர்லேண்ட் எஸ்பிஎம்ஜேகே, பாய்.